பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்துல சூரசம்ஹாரம் விழா. மழையில நனைந்தபடி ஏராளமான பக்தர்கள் தரிசனம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பக்கத்துல உள்ள பிள்ளையார்பட்டியில அமைந்திருக்கிற அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலயத்துல சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வெகு சிறப்பா நடைபெற்று வருது. கனமழை பெய்த போதும் ஏராளமான பக்தர்கள் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சிய பக்தி பரவசத்தோட கண்டு மகிழ்ந்தாங்க. பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் ஆலயம் கிமு 3ஆம் நூற்றாண்டுல பெருபரணன் அப்படிங்கிற பாண்டிய மன்னனால குடவரை கோவிலா அமைக்கப்பட்டது. இங்க மூலவரான விநாயகர் வடக்கு புறமா பார்த்திருக்கிறது சிறப்பாகும். உலக புகழ்மிக்க இந்த திருஸ்தலத்தை நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து விநாயகர் பெருமான வணங்கிட்டு போறாங்க. இந்த கோவில்ல முக்கியமான விழாவான விநாயகர் சதுர்த்தி பெருவிழா 10 நாட்கள் நடைபெறுது. இந்த விழாவை முன்னிட்டு கடந்த 27ஆம் தேதி மூலவருக்கு முன்பு அமைந்திருந்த கொடிமரத்துக்கு கொடி ஏற்றத்தோட விழா தொடங்குச்சு. நாள்தோறும் விநாயக பெருமான் பல்வேறு வாகனத்துல எழுந்தருளி கோவிலை சுற்றி வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. 6ஆம் திருநாளான இன்னைக்கு மாலை விநாயகர் வெள்ளி யானை வாகனத்துல திருக்கோவில் மணிமண்டபத்துல எழுந்தருளி இருக்கார். பின்னர் மேல வாத்தியங்கள் முழங்க திருக்கோவிலை சுற்றி வந்து கோவில் முன்னாடி உள்ள குளத்துல பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். அங்கு தேவர்களை கொடுமைப்படுத்திய கஜமுக அசுரனை போர்ல எதிர்கொண்டாரு. அப்போ தனது தந்தத்தால அசுரனை விநாயகர் வதம் செய்தாரு. முன்னதா சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி தொடங்கியதும் கனமழை பெய்ய தொடங்குச்சு. மழையில நனைந்தபடி சூரசம்ஹாரம் நிகழ்ச்சிய திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்தோட தரிசனம் செஞ்சு விநாயக பெருமான வணங்கிட்டு போனாங்க. கஜமுக அசுரனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நிகழ்வு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் ஆலயத்துல மட்டுமே நடைபெறுறது சிறப்பு. இந்த விழாவோடைய முக்கியமான நிகழ்வான செப்டம்பர் 4ஆம் தேதி 9ஆம் நாள் திருவிழா அன்னைக்கு திருத்தேர் திருவீதி உலாவும், செப்டம்பர் 5ஆம் தேதி 10ஆம் திருவிழாவா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில தீர்த்தவாரி உற்சவமும் நடைபெறத ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படிங்கறதால கோவில் நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ பக்தர்களுக்கு தேவையான விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை சிறப்பா செய்துட்டு வராங்க.